கிளப் ஹவுஸ் ஆப்பில் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் அவுடேட் ஆகிவிட்டீர்கள் என்றுதான் இன்றைய இணைய உலகம் உங்களை அழைக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஊர் இளசுகள் அனைவரும் அட்டி போடும் இடமாக மாறியிருக்கிறது கிளப் ஹவுஸ் ஆப். கொரோனாவால் நேரில் சந்தித்து நண்பர்களுடன் உரையாடுவது சிக்கலாக இருக்கும் சூழலில் ஆன்லைன் வழியாக அந்த உரையாடலை சாத்தியமாக்குகிறது கிளப் ஹவுஸ். வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் நடைபெறும் உரையாடல்களில் நாமும் பங்கேற்க ஒரே ஒரு ஐடி மட்டும் இருந்தால் போதும். ஆடியோ வடிவில் நடைபெறுவதால் போனில் பாட்டு கேட்பதைப் போல நம்மால் எளிதாக உரையாட முடிகிறது. நமக்கு பிடித்த குழுக்களில் இணைந்து நமது கருத்தையும் பேச முடிகிறது. இதனால் கல்லூரி மாணவர்கள் தொடங்கி சினிமா அரசியல் கட்சி பிரபலங்கள் வரை இந்த ஆப்பில் தான் விவாதித்துக் கொண்டுள்ளனர். I think the relationship should not be, see, the union to the state's relationship should be independent of political parties, right? It should be based on who is arguing for states' rights or who is arguing for more centralization. விவாதங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர்களின் பாடலை கேட்டு ரசிக்கவும் முடியும். பியூட்டிஃபுல் ஷியாம், தேங்க்ஸ். பியூட்டிஃபுல் ஷியாம், பியூட்டிஃபுல் ஷியாம், வேற லெவல். அப்படியே வந்து ஒரு டிரான்ஸ்ல போயிட்டோம், ராஜா சார் டிரான்ஸ்ல. குளத்தாங்கரையில குளிக்கும் பறவைகள் சிறகு வளர்த்துமே துளிகள் தெரிக்குமே, முன் கோபம் எடுத்து முந்தானை எடுத்து நீ மெல்ல தொடைக்க நான் ஒன்ன அணைக்க, இது போதும் எனக்கு இது போதுமே. Yeah, thanks for that. You know, I think I should make the distinction. My father had the year of aesthet and was a fan. இப்படி இருக்கும் பல தரப்பட்ட குழுக்கள் மூலமாக நமது தனித்திறனை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டும் வாய்ப்பு கிடைப்பதால் தான் இந்த ஆப்பை பயன்படுத்துவதாக கூறுகிறார் தமிழ் அனங்கு. ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுது, ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ அந்த கிளப் ரூம்ல யாரு என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன தலைப்பு போகுது, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு எட்டி பார்க்க தோணுது. நமக்கு தூக்கமே வந்தாலுமே சரி, அங்க என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்க தோணுது. இதனால வந்து தூக்கம் கெட்டு போகுது. கண்ணை மூடுறதும் கிளப் ஹவுஸ், கண்ணை திறக்கிறதும் கிளப் ஹவுஸ். இப்படிதான் வந்து கொஞ்ச நாளா வந்துட்டு நம்ம மக்களோட வாழ்வு வந்து இயங்கிட்டு இருக்கு. நடைமுறை வாழ்க்கை அப்படியே இப்படி மாறிடுச்சு. இசை அரட்டை என தொடங்கி ஸ்டார்ட் அப் ஐடியா, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம், அரசியல் என சகலத்தையும் ஒரு கை பார்க்கின்றனர் கிளப் ஹவுஸ் பயனாளர்கள். இருப்பினும் பீட்டா வெர்ஷனாக வெளிவந்திருக்கும் இந்த செயலியில் பாதக அம்சங்களும் இல்லாமல் இல்லை. நாம் பேசும் குழு பப்ளிக் குழுவாக இருந்தால் அதில் யார் வேண்டுமானாலும் நுழைந்து அதை ஆடியோ அல்லது வீடியோவாக பதிவு செய்து மற்ற சமூக வலைதளங்களில் பயன்படுத்தவும் முடியும் வகையில் இருப்பது முக்கியமான பாதுகாப்பு குறைபாடு என கூறுகிறார் எதிக்கல் ஹேக்கரான சாய் பாலாஜி. ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் போடுறீங்க இல்லை ஒரு ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போடுறீங்க அப்படின்னு இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு கண்டென்ட் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனித்து எடிட் பண்ணி கூட போஸ்ட் பண்ணலாம், சரிங்களா? ஆனால் இதில் என்னென்னா டேரெக்டாக உங்கள் வாய்ஸ் கனெக்ட் ஆகி நீங்கள் பேசுவீங்க. ஸோ அதனால் அது ஒரு பப்ளிக் ஃபோரமில் நீங்கள் பேசுவீங்க. ஸோ அப்படி பேசும்போது என்ன பேசணுன்றது கவனமாக பேசணும். இது மோர் ஆர்லஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி தான், பட் டு பப்ளிக், அதாவது இட்ஸ் பப்ளிக்லி ஓப்பன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நபரை நீங்கள் வந்து தவறாக நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து லீகலாகவே உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கிளப் ஹவுஸ் சாட் ரூமில் பல ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்றாலும் சில வகுப்புவாத கருத்துக்களை விவாதிக்கும் குழுக்களும் ஆபாசமாக பேசும் குழுக்களும் ஒன்றிரண்டு இருக்கின்றன. இவற்றை கட்டுப்படுத்தவோ கண்காணிக்கவோ எந்த ஒரு அம்சங்களும் இல்லாத நிலையில் அடுத்த அப்டேட்டில் அவை களையப்பட்டால் சமூக வலைதளங்களில் கிளப் ஹவுஸ் நிச்சயம் தனக்கான இடத்தை பிடிக்கும். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.